அன்புணிரிந்த மாணவர்களே மற்றொரு பாடத்தின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று நடைமுறை தேவைக்காக எழுதுகின்ற செயன்முறையில் கடிதம் தொடர்பாக எமது கவனத்தை செலுத்தலாம். அன்பானவர்களே, தரம் 6 முதல் 11 வரையான தமிழ்மொழி பாடத்தின் நடைமுறை தேவைக்காக எழுதுகின்ற கடிதம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேவையாக இருக்கிறது. எமது நாளாந்த செயன்முறை தேவைக்காகவும் பரீட்சை தேவைக்காகவும் இந்த பாடம் எமக்கு பெரிதும் உதவுகின்றது. ஆகவே கடிதம் தொடர்பான கட்டமைப்பு ரீதியாக எமது தேவையை நிறைவு செய்வதற்கு இந்த பாடத்தினை நாம் பார்க்கலாம். என்ன எழுதியிருந்ததுங்கிறத இப்ப பார்க்கலாம். அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது. இது நான் எழுதும் முதல் கடிதம். இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை. மொழியின் விரல் பிடித்து நடக்க பழகிக் கொண்டிருக்கிறாய். வயதின் பேராற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும். சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசீர்வதிப்பார்கள். பெண் உடல் புதிராகும். என் தகப்பன் என்னிடமிருந்து ஒழித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதைப் போல நீயும் தேடத் தொடங்குவாய். பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய பருவம் அது. உனக்கு தெரியாதது இல்லை, பார்த்து நடந்துகொள். நிறைய பயணப்படு. பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் 2 கண்களை திறக்கின்றன. புத்தகங்களை நேசி. ஒரு புத்தகத்தை தொழுகிற போது நீ ஓர் அனுபவத்தை தொழுவாய். உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள். உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும். கிடைத்த வேலியை விட பிடித்த வேலியை செய். இனிய இல்லறம் தொடங்கு. யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய். அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது. உறவுகளிடம் நெருங்கியும் இரு, விலகியும் இரு. இந்த உலகில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே. நல்ல நண்பர்களை சேர்த்துக்கொள். உன் வாழ்க்கை நேராகும். இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை. நான் உனக்கு சொல்ல நினைத்து சொல்பவை. என் சந்தோஷமே நீ பிறந்த பிறகுதான். என் தகப்பனின் அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்கிறேன். நாளை உனக்கு ஒரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய். நாளைக்கும் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஓர் ஊரில் கொஞ்சி பேசி விளையாடிக் கொண்டிருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை எடுத்து படித்து பார். உன் கண்களில் இருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான். இப்படிக்கு உன் அப்பா நா முத்துக்குமார். அன்புடனே இந்த மாணவர்களே, கடிதம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக எமது வாழ்க்கையில் இருக்கிறது. இன்று ஏராளமான கடிதங்கள் ஒரு கலையாக பேணி பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. சில பிரசித்தி பெற்றவர்களுடைய கடிதங்கள் ஒரு தனித்துவமான கலையாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு கடிதம் எழுதுவது ஒரு கலையாக மாறி வருகின்ற இந்த காலப்பகுதியில் வரலாற்று ரீதியாக நாம் எமது கடிதத்தை பார்ப்போமேயானால், மிக தொன்று தொட்டு மனித சமுதாயத்தின் ஆரம்பத்தில் பல்வேறு உத்தி முறைகளில் கடிதங்கள் செய்திகள் பரிமாறப்படுகின்றன. கடிதத்தின் பிரதான நோக்கம் செய்திகளை பரிமாற்றுதல். இத்தகைய கடிதங்களுக்கு ஓலை, திருமுகம், மடல், முடங்கள் என்று பல்வேறு பெயர்களை கொண்டு நாங்கள் அழைக்கின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, கடிதம் எழுதுவது ஒரு கலை என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். ஒரு கடிதம் ஒரு தகவல், ஒரு தொடர்பு சாதனமாக எம்மத்தியில் செயற்படுகிறது. ஒருவரோடு நேரில் பேச முடியாத கருத்துக்களை, உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாத சந்தர்ப்பங்களில் நாம் அவரோடு கடிதம் மூலம் செய்திகளை அனுப்புகின்றோம், தொடர்பு கொள்கின்றோம். இங்கே இருவருக்கிடையிலான தொடர்பாடல் செயல்முறைப்படுத்தப்படுகிறது. அன்பு நிறைந்தவர்களே, எமது ஆரம்ப கால வரலாற்றில் புகை மூலமாக தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஓசைகள், ஒலிகள் மூலமாக தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. புறா, அன்னம், கழுகு போன்றதின் அகரிணை பறவைகள் ஊடாக கூட செய்திகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. பண்டைய தமிழ் இலக்கியங்கள் கூட அவற்றுக்கு சார்பாக ஆதாரமாக இருக்கிறது. அதிகமான காதல் இலக்கியங்கள்
தத்தை விடு தூது. இப்படி தூது அனுப்புவதற்கு தத்தையை, அன்னத்தை, நாரையை இப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மனிதர்கள் கூட தோழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஔவையார் கூட சமாதான தூதுவராக செய்திகளை, ஓலைகளை கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். ஒற்றர்கள் செய்திகளை பரிமாற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டார்கள். காலப்போக்கில் இந்த நடைமுறை தேவைக்காக எழுதுகின்ற கடிதம் வளர்ந்து விரிந்து ஒரு பெரிய விருட்சத்தை பெற்றுள்ளது என்று சொல்லலாம். அன்பறிந்தவர்களே, கடிதம் எழுதப்படும் நோக்கம், அவற்றில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளின் விடயங்கள் கருதி நாம் இரண்டு வகையாக கடிதத்தை வகைப்படுத்தலாம். ஒன்று உறவு முறை கடிதம், அடுத்தது தொழில் முறை கடிதம். அன்பார்ந்த மாணவர்களே, உறவு முறை கடிதம், தொழில்முறை கடிதம் என்று இரண்டு விதமான வகைப்பாட்டை நாம் பார்த்திருந்தோம். உறவு முறை கடிதம் என்றால் என்ன? கெழுந்தகைமை கடிதம் என்று அவற்றை குறிப்பிடுவார்கள். நெருங்கியவர்களுக்கு, எம்மோடு நெருங்கியிருக்கின்ற நட்பு வட்டத்தினருக்கு நாம் அவற்றை எழுதுகின்றோம். இது பல்வேறு தேவைகளுக்காக எழுதப்படுகின்றது. எமது நட்பை புதுப்பித்துக் கொள்வதற்கு, அன்பை வெளிப்படுத்துவதற்கு, நன்றியை அறிவிப்பதற்கு, அனுதாப செய்திகை தெரிவிப்பதற்கு, வாழ்த்துக்களை பரிமாறி சந்தோஷப்பட்டுக் கொள்வதற்கு, யாதாயினும் ஒரு நிகழ்வுக்கு அவர்களை அழைப்பதற்காக பல்வேறு தேவைகளுக்கு இந்த உறவு முறை கடிதங்கள் எழுதப்படுகின்றன. அன்பு நிறைந்தவர்களே, தொழில்முறை கடிதம் ஒரு காரியாலய அல்லது உத்தியோகபூர்வ நிமித்தம் கருதி எழுதப்படுகின்ற ஒரு கடிதம். செய்தித்தாள்களுக்காக நாம் கடிதம் எழுதுகின்றோம், முறைப்பாட்டிற்காக கடிதம் எழுதுகின்றோம், விண்ணப்பிப்பதற்காக கடிதம் எழுதுகின்றோம், தகவல்களை கேட்டறிவதற்காக கடிதம் எழுதுகின்றோம், அழைப்பான இப்படி பல்வேறு தேவைகளுக்காக தொழில்முறை கடிதங்கள் எழுதப்படுகின்றன. அன்பு நிறைந்தவர்களே, அன்று தொட்டு இன்று வரை கடிதத்தின் பல்வேறு பரிமாணங்கள் மாற்றப்பட்டு வந்திருந்தாலும் கூட, தற்காலத்தில் செய்தியின் விரைவு சுருக்கம் கருதி மிகச் சுருக்கமாக செய்திகள் பரிமாறப்படுகின்றன. இன்று தொலைத்தொடர்பு சாதனங்களில் கணனின் ஊடாக, கம்ப்யூட்டர் ஊடாக, இன்டர்நெட் இணையத்தின் வசதியின் ஊடாக மின்னியல் கடிதங்கள் எழுதப்படுகின்றன. இவை பெரும்பாலும் மின்னஞ்சல், இமெயில் ஊடாக அனுப்பப்படுகின்றன. அன்பு நிறைந்தவர்களே, தரம் 7, 8, 9, 10 போன்ற தமிழ் மொழி பாட புத்தகத்தில் கடிதம் எழுதுகின்ற முறை பற்றி பல்வேறு விவரணம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் ஏற்கனவே பிரித்தவாறு உறவு முறை மற்றும் தொழில்முறை கடிதங்களை இரண்டாக நாங்கள் பிரித்திருந்தோம். இந்த உறவு முறை கடிதத்தில் அமைய வேண்டிய உறுப்புகள் தொடர்பாக எமது கவனத்தை செலுத்தலாம். ஒரு உறவு முறை கடிதம் ஒன்றில் முகவரி, அதாவது யார் எழுதுகின்றார் அவருடைய முகவரி, விழிப்பு, விழித்து நாம் எழுதுகின்ற, யாரை நாங்கள் விழிக்கின்றோம் அவருடைய விழிப்பு, உடல் அல்லது செய்தி, நாங்கள் சொல்ல வருகின்ற செய்தி, முடிப்பு என்று என்பதாக அமைந்திருக்கும். அதே போன்று தொழில்முறை கடிதம் ஒன்றில் மாறுபட்ட சில அமைப்புகளை நாங்கள் பார்க்கின்றோம். குறிப்பாக முகவரி, யார் எழுதுகின்றோமோ அவருடைய முகவரி திகதியிட்டு, உள்முகவரி, யாருக்கு எழுதுகின்றோம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். விழிப்பு, யாரை நாங்கள் விழிக்கின்றோம், தலைப்பிடப்பட்டிருக்க வேண்டும். உடல் அல்லது செய்தியான அம்சங்கள் விரிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்க வேண்டும், தெளிவாகவும் இருக்க வேண்டும். நன்றி, முடிப்பு, ஒப்பம் என்று இவை வேறுபடுகின்றன. உறவு முறை மற்றும் தொழில்முறை கடிதங்களுக்கான தனித்துவமான கட்டமைப்பும் அவற்றின் அமைய வேண்டிய உறுப்புகளும் மாறுபட்டிருப்பதை நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டோம். அன்புடறிந்தவர்களே, எங்களுக்கு தெரியும் உறவு முறை கடிதம் ஒன்றின் கட்டமைப்பை நாங்கள் இப்பொழுது திரையில் பார்க்கின்றோம். இது ஒரு பொதுவாக எல்லோராலும் பின்பற்றப்படுகின்ற ஒரு முறைமை. இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி படத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. இலக்கங்கள் இடப்பட்டிருக்கின்றன. ஒன்று இடப்பட்ட இலக்கம் முகவரியும் திகதியும், யார் எழுதுகின்றோம், எப்பொழுது எழுதுகின்றோம் என்ற ஒரு அடிப்படை செய்தி அங்கே தரப்படுகின்றது. இவை முக்கியமாக கருதப்படுகின்றது. அடுத்ததாக விழிப்பு, இந்த விழிப்பு யாருக்காக நாங்கள் எழுதுகின்றோம். இந்த விழிப்பு நாம் எழுதுகின்ற உறவு முறையுடைய அமைப்புக்கேற்ப வித்தியாசப்படுவதை நாம் அவதானிக்கலாம். அன்புள்ள அம்மா, பாசம் மிகுந்த அக்கா, பிரியமுடன் நண்பி, அன்பு மிகுந்த மச்சாள், பேரன்பு மிகுந்த அப்பா, எனது அருமை தோழி, பாசமிகு நண்பனே, இப்படி நாம் விழிப்பாக எழுதி ஒரு கமா காட்புள்ளி இடுகின்றோம். அடுத்து
இந்த செய்தி பகுதியை உடல் பகுதியை இரண்டு பகுதியாக நான் பிரித்திருக்கின்றேன். ஆனா பகுதி, ஆவண்ணா பகுதி. இங்கே ஆனா பகுதியில் பொதுவாக நாம் ஒருவருக்கொருவர் குசலம் விசாரிப்பது, அதாவது சுகம் விசாரிப்பது, நான் நலம் நீங்கள் நலமா என்ற அடிப்படையான விஷயங்களை விசாரித்து எழுதுவது பொதுவான ஒரு மரபு. இது ஒரு பந்தியில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அடுத்த பந்தியில் நாம் சொல்ல வந்த பிரதான செய்தி, நாங்கள் வாழ்த்தி கடிதம் எழுதுகின்றோமா அல்லது சுகதுக்கங்களில் பங்கு கொண்டு அனுதாபத்தை எழுதுகின்றோமா, என்ன விடயத்தை எழுதப் போகின்றோம் என்பது இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது. இங்கே உறுப்பமையை தெளிவாக நிறுத்தற்குறியீடுகளோடு பந்தியமைப்பில் பேணுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அது மட்டுமல்லாமல் இங்கே முடிப்பு, இப்படி அன்புள்ள பாசமுள்ள உனதன்பு அப்படி என்று ஒரு சொல்லை வைத்து முடித்து நாங்கள் ஒப்பமிடுவோம். அன்பு நிறைந்தவர்களே, பொதுவாக கடிதம் 50 சொற்கள் தொடக்கம், 75 சொற்கள் அல்லது 100 சொற்கள் வரை எழுதப்படுகின்றன. கடிதங்கள் மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் இருத்தல் சிறப்பம்சம் பொருந்தியதாக கருதப்படுகிறது. இந்த கட்டமைப்பு உறவுமுறை கடிதத்துக்கு நீங்கள் பேணுவது உங்கள் நடைமுறை தேவைக்காக இருந்தாலும் சரி, பரீட்சை தேவைக்காக இருந்தாலும் சரி, இந்த முறையை நீங்கள் பின்பற்றுவது மிகவும் சிறப்பாக அமையும் என்பது எமது நம்பிக்கை. இப்பொழுது தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம் ஒன்றை நாங்கள் பார்க்கலாம். ஆ தமிழ்ச்செல்வன், இலக்கம் 91, வட்ட வீதி, கழுதாவளை, மாத்தளை, 20/10/2014. அன்பு மகன் அருட்செல்வனுக்கு நல்வாழ்த்துக்கள். இங்கு நானும் உன் அம்மாவும் நலம். அங்கு உன்னுடைய நலத்தையும் உன் நண்பர்கள் நலத்தையும் அறிய விளைகிறேன். உன் ஆசிரிய பெருமக்களுக்கு என் வணக்கத்தை கூறு. கடந்த வாரம் நீ எழுதிய மடல் கிடைத்தது, மகிழ்ச்சி. நீ காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வகுப்பில் முதன்மை பெற்றிருப்பதை அறிந்து நானும் உன் அம்மாவும் மகிழ்ச்சி அடைகிறோம். உனக்கு எங்களது பாராட்டுக்கள். நீ தங்கியிருக்கும் விடுதி பற்றி உன் மடலில் குறிப்பிட்டிருந்தாய். அங்கு உனக்கு சுவையான உணவு வழங்கப்பெறவில்லை என்று எழுதியிருந்தாய். உணவு என்பது நாவின் சுவைக்கு அன்று, நல்ல உடல் வளர்ச்சிக்கே. அது பற்றி உனக்கு சில கருத்துக்களை தெரிவிப்பதே இம்மடலின் நோக்கமாகும். செல்வா, நீ ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உணவு உண்பது எதற்காக? நம் உடலை வளர்ப்பதற்காக. நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்து பொருள் நம் உடல் வளர்கிறது. எனவே சத்துள்ள உணவை உண்டு உடலை வளர்க்க வேண்டும். நீ தங்கி இருப்பது மாணவர் விடுதி. அங்கே நூற்றுக்கணக்கில் மாணவர் இருப்ப மாணவர் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப உணவை செய்து கொடுக்க முடியுமா? முடியாதல்லவா. நாம் உண்ணும் உணவு வயிற்றை நிரப்புவதற்கு மட்டுமன்று, உடலுக்கும் உடல் நலம் பயக்க வேண்டும். இதயம், நுரையீரல், மூளை முதலான உள்ளுறுப்புகளும் கை, கால், கண், மூக்கு, செவி முதலான வெளியுறுப்புகளும் நல்ல வளர்ச்சி பெற்று இயங்குவதற்கு நாம் உண்ணும் உணவு பயன்பட வேண்டும். நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உடல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் உணவையே சரிவிகித உணவு என்பர். இத்தகைய உணவு உடல் வளர்ச்சிக்கும் உறுப்புகளின் முறையான இயக்கத்திற்கும் துணை செய்யும். அது நோய் நொடியிலிருந்து உடம்பை காக்கும். தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியான அளவிலும் சரியான விகிதத்திலும் கலந்து இருப்பதால் அதனை சரிவிகித உணவு என்று கூறுகின்றனர். உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை 5 வகையாக பிரிப்பர். அவை மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, உயிர் சத்துக்கள், தாது உப்புக்கள் என்பன. இவை அனைத்தும் மிகவும் இன்றியமையாதன. புரதச்சத்து திசுக்களுக்கு புதுப்பித்து உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. கொழுப்பும் மாவுச்சத்தும் உடலுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கின்றன. தாது உப்புகளும் உயிர் சத்துகளும் நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாப்பையும் அளிக்கின்றன. மகனே, நாவுக்கு சுவையான உணவையே விரும்பாமல் சரிவிகித உணவையே விரும்பும். இதை உன் நண்பர்களுக்கும் எடுத்து கூறு. நோயின்றி வாழலாம். நான் உன் விடுதிக்கு வந்திருந்த போது உங்களுக்கு வழங்கப்பெறும் உணவை உண்டேன். அவர்கள் வழங்குவது சரிவிகித உணவு என்பதை அறிந்தேன். ஆனால் நீ உண்பதில் குறையேதும் வைக்காமல்
நன்கு உண்டு மகிழ்க. உடல் நிறம் பெறுக. உடலை பாதுகாப்பவன் உயிரை பாதுகாப்பவனாவான். உடல் நலமாக இருந்தால்தான் கல்வி கற்க முடியும். சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுத முடியும். நீ சிறந்த கல்வியை பெற முதலில் உன் உடம்பை போற்றுக. சத்துமிக்க சரிவிகித உணவை உண்டு மகிழ்க. பிற பின்னர் அன்பு தந்தை தமிழ்ச்செல்வன். அன்பு நிறைந்தவர்களே, இப்பொழுது தரம் 7 தமிழ்மொழியும் இலக்கியமும் பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ள 6வது பாடத்தினை எமது கவனத்தினை செலுத்தலாம். மாணவர்களை இத்தகைய மாதிரி கடிதங்களை வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு சுக அனுபவம் ஏற்படுகிறது. உறவுமுறை கடிதங்கள் எந்தளவுக்கு நோக்கம் கருதி எழுதப்படுகின்றன என்பதில் நாங்கள் தடிபடுகின்றோம். அந்த வகையில் காந்தியடிகளுடைய கடிதம் இங்கே தரப்படுகிறது. மோகனதாஸ் ஹரம்சத் காந்தி என்பவர் இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் ஊரில் 1869-10-2 பிறந்தார். அறவழி போராட்டம், அதாவது சத்தியாகிரகம் போராட்டத்தின் மூலம் இந்தியாவின் சுதந்திரத்துக்கு வழிவகுத்தார். கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவர்தான் மகாத்மா எனும் பட்டத்தை காந்திக்கு வழங்கி கௌரவித்தார். சத்திய சோதனை எனும் சுயசரிதை நூலையும் எழுதியுள்ளார் மகாத்மா. 1922 ஏப்ரல் மாதம் 14 திகதி ஏரவாட சிறையிலிருந்து காந்தியடிகள் ஹக்கீம் அலஜ்மெல் கான்சு என்பவருக்கு எழுதிய கடிதம் இங்கே தரப்படுகிறது. ஏரவாட சிறை 1922-4-14. அன்புள்ள ஹக்கீம்ஜி, நான் சிறையிலே தனியாக வைக்கப்பட்டிருக்கின்றேன் என்று சொன்னது ஏதோ குறையாக சொல்லப்பட்டதென்று நான் இங்கே மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன். நான் தனிமையையே விரும்புகின்றேன். நான் அமைதியை விளைகின்றேன். இப்பொழுது எனக்கு படிக்க சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. என்னுடைய சிறை வாழ்வில் நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறேன் என்பதை சொல்லி இக்கடிதத்தை முடித்து விடுகிறேன். எனது அறை சுத்தமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்கிறது. திறந்த வெளியில் படுக்க எனக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. இது எனக்கு ஒரு வரப்பிரசாதம் போல் இருக்கிறது. காலை 4 பிரார்த்தனைக்கு எழுந்து விடுகிறேன். நான் இங்கே கூட பிரார்த்தனையை கைவிட்டு விடவில்லை என்பதை அறிந்தால் சத்தியாகிரக ஆச்சிரமவாசிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். பிறகு 6:30 படிக்க ஆரம்பிக்கிறேன். விளக்கு வைத்து கொள்ள எனக்கு அனுமதி கிடையாது. அதனாலே தான் வெளிச்சம் ஏற்பட்ட உடனேயே என் வேலையை ஆரம்பிக்க முடிகிறது. மாலை 7 இருள் சூழ்ந்தவுடன் என் வேலையை முடித்துக் கொள்கிறேன். இரவு 8 பிரார்த்தனை செய்துவிட்டு படுக்கைக்கு போகிறேன். தினம் 6 படிக்கிறேன். 4 இராட்டை சுற்றுவதிலும் பஞ்சடிப்பதிலும் கழிகிறது. அன்றாட வேலையை ஒழுங்காக செய்வதற்கு அனுகூலமாக 3 சாப்பாட்டை 2 குறைத்து கொண்டிருக்கின்றேன். இது எனக்கு சௌகரியமாகவே இருக்கிறது. சிறை அதிகாரி ஆகார விடயத்திலே தாராள மனப்பான்மையுடன் நடந்து கொள்கிறார். சென்ற 3 ஆட்டுப்பாலும் வெண்ணையும் கிடைக்கின்றன. இன்னும் சில நாட்களில் எனக்கு வேண்டிய ரொட்டியை நானே தயாரித்துக் கொள்வேன். இரண்டு கம்பளிகளும் ஒரு பாயும் 2 என்னிடம் ஒப்புவித்திருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு தலையணையையும் கொடுத்திருக்கிறார்கள். அகதின்றியே நான் தூங்க முடியும். புத்தகங்களையோ துணிகளையோ சுருட்டியோ இதுவரையில் என் தலைமாட்டுக்கு வைத்திருந்தேன். ஆனால் ராஜகோபாலாச்சாரியார்
எனக்கு ஒரு தலையணை கிடைக்குமாறு தனது செல்வாக்கை எல்லாம் உபயோகித்தார். என்னுடைய உபயோகத்துக்கென்று தனியாக ஒரு குளிக்கும் அறையும் ஒதுக்கியிருந்தார்கள். அதற்கு பூட்டும் சாவியும் கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய உபயோகத்துக்கென்று தனியாக ஓர் அறை ஒதுக்க பெற்றிருக்கிறது. மற்றவர்கள் உபயோகப்படுத்தப்படாத சமயத்தில் அதை நான் உபயோகித்துக் கொள்ளலாம். சுகாதார ஏற்பாடுகளும் இப்பொழுது விருத்தி அடைந்திருக்கின்றன. ஆகையால் என் நண்பர்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் ஒரு பறவையைப் போல் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். சிறைக்கு வெளியே இருந்ததை காட்டிலும் இங்கே குறைவான வேலையை செய்கிறேன் என்று நான் நினைக்கவில்லை. இந்த சிறைவாசம் எனக்கு ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எவ்வித அச்சமும் இல்லை. ஆகையால் வெளியுலகத்திலேயே என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள எனக்கு ஆவல் இல்லை. என்னுடைய பிரார்த்தனைகள் உண்மையானதாய் இருக்குமானால், நிர்மலமான மனதிலிருந்து வெளிவருமானால், அது வெளியிலே ஆடம்பரமாக தோன்றும் காரியங்களை விட சிறந்தது. இது விடயத்தில் எனக்கு நம்பிக்கையுண்டு. இப்படிக்கு ஹரம்சத் காந்தி. அன்புடனே இந்த மாணவர்களே, இந்த கடிதம், இப்படியான பிரபல்யமானவர்கள் எழுதிய கடிதம் இன்றும் கலையாக பேணி பாதுகாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கடிதம் இங்கே தரப்பட்டிருந்தது, காந்தியடிகளாருடைய கடிதம். இந்த கடிதத்தில் சில அரும்பதங்களை நாங்கள் பார்க்கலாம். நிர்மலமான, பரிசுத்தமான இராட்டை என்பது எங்களுக்கு தெரியும், நூல் சுற்றுகின்ற பொறி. பஞ்சரித்தல் என்பது உபசாரமாக பேசுதல், விரிவாக பேசுதல், அப்படி என்று பொருள்படும். இது ஒரு மரபு தொடர். சௌகரியம் என்பது வசதி அல்லது வாய்ப்பு அல்லது சுகம் என்று சொல்லலாம். ஆகாரம் என்பது உணவு, அனுகூலம் என்பது நம் நன்மை. அல்மோரா மாவட்ட சிறை. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கும் போது இதுதான் நிலைமை. வகுப்பறையில் நடக்கும் உரையாடல்களுக்கு நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஆசிரியர்களை தனியாக சந்தித்து உரையாடுவோம். அந்த உரையாடல் எங்கள் வளர்ச்சிக்கு பெரிதும் பயனுடையதாக இருந்தது. நீ படிக்கும் சாந்தி நிகேதனத்தில் இத்தகைய நடைமுறை இருக்கிறதா என்பது தெரியவில்லை. இல்லாவிட்டால் என்ன? ஆசிரியர்களை தனியே சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைப்பிடி. நீ வாசிப்பதற்காக அவ்வப்போது புத்தகங்களை நான் அனுப்பலாமா என கேட்டிருந்தேன். நீயும் அனுப்பச் சொல்லி எழுதியிருக்கிறாய். இப்பொழுது எனக்குள் திகைப்பு என்னவென்றால், உனக்கு எப்படிப்பட்ட புத்தகங்களை அனுப்புவது என்பதுதான். புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது, வெறுப்பே உண்டாகும். அது மட்டும் அன்று, எந்த புத்தகத்தையும் வாசிக்க ஆசை வராது. முன்பு எல்லாம் நம்முடைய பாட புத்தகங்களும் தேர்வுகளும் இப்படி வெறுப்பு உண்டாகும் விளைவைத்தான் செய்தன. ஷேக்ஸ்பியர், மில்டன் முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளிகள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான புத்தகம் பிடிக்கும். குழந்தையாய் இருக்கும் போது ஒரு வகை புத்தகம் பிடிக்கும். இளையவராய் இருக்கும் போது ஒரு வகை புத்தகம் பிடிக்கும். வயது ஆக ஆக விருப்பம் மாறும். உனக்கு என்ன புத்தகம் வாசிக்க பிடிக்கும் எனச் சொல். உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா, அல்லது வரலாறு, நாட்டு நடப்பு, பொருளாதாரம் முதலிய புத்தகங்கள் பிடிக்குமா? உன் ஈடுபாடு தெரிந்த பின் எந்த புத்தகம் வாசிக்கலாம் என்பது குறித்து உனக்கு எழுதுவேன். உன் மீது புத்தகங்களை திணிக்க நான் விரும்பவில்லை. சில புத்தகங்கள் பற்றி பொதுவாக பேசலாம். பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை. கிரேக்க நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டுபவை. அவை சுருக்கமாகவும் இருக்கும், வாசிக்க எளிதாகவும் இருக்கும். நாடகங்களை பற்றி பேசுகிறோம், அது சரி. நீ காளிதாசனின் சகுந்தலை நாடகத்தை வாசித்திருக்கிறாயா? அது வாசிக்க வேண்டிய நூல். சென்ற ஆண்டு டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் எனும் நாவலை வாசிக்கப் போவதாகச் சொன்னாய். வாசித்து விட்டாயா? உலகில் மிக சிறந்த நூல்களுள் அதுவும் ஒன்று. பெர்னாட் ஷாவின் பல நூல்கள் நீ வாசிக்கவில்லை. அவருடைய நூல்கள்
வாசிக்க தகுந்தவை. எனக்கு மிகவும் பிடித்தமானவர் பெனாட்சா ரசல். அவருடைய ஆங்கிலம் அருமையானது. அறிவார்ந்த எழுத்து அவருடையது. நாம் ஏன் புத்தகம் வாசித்தல் வேண்டும்? அறிவு பெறுவதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக என பல காரணங்களை சொல்லலாம். அவை உண்மைதான். ஆனால் அதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு. ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை. அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது. தனியொரு மனிதனின் பட்டறிவு மிகவும் குறுகியது. புத்தகங்களில் மனிதர்களின் ஏராளமான பட்டறிவு சிந்தனைகள் அடங்கியுள்ளன. அவற்றை வாசிக்கும் போது நாம் வசிக்கும் சிறு மூளையிலிருந்து வெளியேறுகிறோம். மலை மீது ஏறி நின்று இதுவரை பார்க்காத உலக காட்சிகளை பார்க்கும் உணர்வை பெறுகிறோம். அன்புமிக்க உன்னப்பா. அன்புடறிந்த மாணவர்களே, இது ஜவஹர்லால் நேருவால் அவர் மகள் இந்திரா பிரியதர்ஷினிக்கு எழுதப்பட்ட புகழ்பெற்ற கடிதம். அன்பு நிறைந்த மாணவர்களே, நாம் இப்பொழுது தரம் 9 தமிழ் மொழி பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு மாதிரி கடிதத்தை பார்க்கலாம். 13வது பாடமாக இருக்கின்ற இந்த பாடம் தந்தை மகளுக்கு எழுதிய புகழ்பெற்ற ஒரு கடிதம். புகழ்பெற்ற எழுத்தாளர் எஃப் ஸ்காட் ஃபிட்ஸ் ஜெரால்ட் தனது 11 மகள் ஸ்காட்டிக்கு எழுதிய கடிதம் தான் இது. அன்புள்ள ஸ்காட்டி, நீ உன் கடமைகளை ஒழுங்காக செய்வதை பற்றி நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நீ பிரெஞ்சு மொழியில் படிப்பதை பற்றி அடுத்த கடிதத்தில் இன்னும் விளக்கமாக கூற முடியுமா? நீ மகிழ்ச்சியாக இருப்பது பற்றி எனக்கு மகிழ்ச்சியே. ஆனால் நான் எப்போதும் மகிழ்ச்சியை நம்பியதில்லை. அதே சமயம் நான் துன்பத்தையும் நம்பியதில்லை. இவற்றையெல்லாம் உன்னால் மேடையிலோ திரையிலோ அல்லது புத்தகங்களின் பக்கங்களிலே தான் பார்க்க முடியும். இவை உண்மையாக உன் வாழ்வில் எப்பொழுதும் நடைபெறாது. வாழ்க்கையில் உன் நற்பண்புகளுக்காக கிடைக்கும் வெகுமதிகளையும் உன் திறமைகளுக்கு தகுந்தபடி கடமை தவறியதற்காக உனக்கு கிடைக்கும் 2 தண்டனைகளையும் நான் எப்பொழுதும் நம்புகின்றேன். அன்பு நிறைந்த மாணவர்களே, இதுவரை நாங்கள் பார்த்த பாடத்தின் ஒரு சுருக்கமான ஒரு தொகுப்பை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். கடிதங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எமது தேவை, நிலைமை, எண்ணம், விருப்பம், வெறுப்பு, விருப்பு முதலான பல்வேறு விடயங்களை பிறரோடு பரிமாறிக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற ஊடகம் கடிதம் என்று நாங்கள் பார்த்தோம். இத்தகைய கடிதத்தை உறவு முறை கடிதம், தொழில் முறை கடிதம் என்று 2 பிரித்து நாங்கள் பார்த்தோம். அந்த வகையில் உறவு முறை கடிதம் உறவினர்கள் நண்பர்களுக்காக எழுதப்படுவது என்று நாங்கள் கூறியிருந்தோம். அதே போன்று உறவு முறை கடிதம் எழுதப்படுவதற்கான நோக்கங்களை நாங்கள் பார்த்தோம். அன்பை தெரிவித்தல், வாழ்த்துக்களை கூறுதல், சுகதுக்கங்களை விசாரித்தல், தேவைகளை தெரிவித்தல், அனுதாபங்கள் தெரிவித்தல் என்று பல்வேறு விடயங்களை நாங்கள் நினைவுபடுத்தினோம். அதே போன்று ஒரு உறவு முறை கடிதம் ஒன்று எழுதுவதற்கான உறுப்பு அமைப்புகளை நாங்கள் பார்த்தோம். முகவரி எழுதப்பட வேண்டும். கடிதம் எழுதுபவருடைய முகவரி இடப்பக்கம் மேல்மூலையில் எழுதப்பட வேண்டும். இப்பொழுது வலப்பக்கத்திலும் எழுதப்படுகின்றது, ஆனால் மேல்மூலையில் எழுதப்பட வேண்டும்.
இது தேவை கருதி நீங்கள் விருப்பமான முறையில் எழுதலாம். ஆனால் அந்த கட்டமைப்பு முறை முக்கியம், அவசியமாகிறது. வெளிப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உறவுமுறை கடிதத்தில் பாசமுள்ள, அன்புள்ள, பிரியத்துக்குரிய, அருமை என்று குறிப்பிட்டு நாங்கள் ஒரு காட்புள்ளி கமாவை போடுவோம். உடல் பகுதியில் நாங்கள் நலம் விசாரித்து கடிதம் எழுது நோக்கத்தை தெரிவித்து பிறகு நாங்கள் கட்டமைத்து செல்வோம். அதே போன்று முடிப்பு இப்படிக்கு அன்புள்ள என்று முடிவதாக அது அமைந்திருக்கும் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். உறவுமுறை கடிதம் தொடர்பான தெளிவான தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். உறவுமுறை கடிதத்துடைய கட்டமைப்பை நாங்கள் உதாரணத்தினூடாக தரம் 6, 7, 8, 9 பாடப்புத்தகங்களில் இருக்கின்ற ஒரு மாதிரி கடிதங்களை வைத்துக் கொண்டு நாங்கள் நோக்கியிருந்தோம். இப்பொழுது அதனுடைய கட்டமைப்பை நான் இங்கே காட்டுகின்றேன். முகவரி இருக்கிறது, உள்முகவரி தேவையில்லை. இங்கே இந்த முகவரி வலப்பக்கம் விடலாம், அது தப்பில்லை. ஆனால் இப்படி எழுதுகின்ற ஒரு மரபு நீண்ட காலமாக எம்மத்தில் இருந்து வருகிறது. இங்கே விழிப்பு, உடல் பகுதியில் விடயம் பந்தி அமைப்பாக சொல்லப்பட வேண்டும். முடிப்பு, இந்த கட்டமைப்பை நீங்கள் நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். அன்புடனே இந்த மாணவர்களை நாங்கள் இப்பொழுது தொழில் முறை கடிதத்துக்குள் நுழையலாம். தொழில் முறை கடிதம் என்றால் நாங்கள் ஏற்கனவே கற்றிருந்தோம். ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு தேவை கருதி எழுதப்படுகின்ற கடிதம் இது. ஒரு ஒரு நியம வழக்கில் அல்லது நியமமாக உத்தியோகபூர்வமாக எழுதப்படுவதால் ஒரு மரியாதை கருதி எழுதப்படுவது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இங்கே தகவல் வேண்டுவதற்காக, தகவல்களை தெரிவிப்பதற்காக, தேவைகளை தெரிவித்து கோருவதற்காக, அல்லது அழைப்பானை, பிடியானை போன்ற பல்வேறு தேவைகளுக்காக நீதிமன்றங்களினால் இந்த கடிதங்கள் அனுப்பப்படுகின்றன. சுற்று நிருப்பம் போன்ற பல்வேறு தேவைகளுக்காக இந்த கடிதங்கள் எழுதப்படுகின்றன என்று நாங்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் தொழில்முறை கடிதம் ஒன்றின் உறுப்புகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த தொழில்முறை கடிதத்தின் உறுப்புகளாக முதலாவது கடிதம் எழுதுபவருடைய முகவரிடப்பட வேண்டும். அடுத்து உள்முகவரிடப்பட வேண்டும். இந்த உள்முகவரி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. கடிதம் யாருக்கு எழுதப்படுகின்றது, அதாவது பெறுபவர் யார் என்ற விடயத்தை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். விழிப்பை பொறுத்த வரைக்கும் ஐயா, அம்மணி. ஐயா என்பது சார் என்று சொல்லுவோம், டியர் சார், கணம் ஐயா என்று சொல்லுவோம். மேடம் என்பதை நாங்கள் அம்மணி என்று குறிப்பிடுவோம். தலைப்பு இங்கே குறிப்பாக சுட்டிப்பாக எழுதப்படல் வேண்டும். சுருக்கமான தலைப்பிடப்பட்டிருக்க வேண்டும். உடல் பகுதியில் விடயம் கட்டமைக்கப்பட வேண்டும். இங்கே குசலம் விசாரிக்கின்ற தேவையெல்லாம் இல்லை. இங்கே இது ஒரு தொழில் முறையாக நிமித்தமாக இருப்பதால் ஒரு ஒரு காரியாலய கலந்துரையாடல் போல, ஒரு அரச அல்லது ஒரு நேர்த்தியான, ஒரு மிகவும் நெருக்கமில்லாத ஒரு உறவாடல் இங்கே காணப்படும். ஒரு மரியாதை பூர்வமான ஒரு உறவாடல் இங்கே இந்த கடிதத்தில் காணப்படும். அதே போன்று நன்றி தெரிவிப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. முடிப்பில் தாங்கள் உண்மையுள்ள, விசுவாசமுள்ள, கீழ்ப்படிந்த என்று குறிப்பிடுவது வளமை. ஒப்பம் என்பது கையெழுத்து அல்லது பெயரை தெளிவாக இடப்படுதல் வேண்டும். இது ஒரு கடிதத்தில், அதாவது தொழில்முறை கடிதத்தில் இருக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக கருதப்படுகிறது. அன்புடறிந்தவர்களே, இப்பொழுது நாங்கள் தொழில்முறை கடிதத்துடைய மாதிரி அமைப்பு பார்ப்போம். இங்கே ஒரு கட்டமைப்பை நான் இங்கே வரைபடத்தில் காட்டியிருக்கின்றேன். இங்கே இந்த முகவரி இடப்பட்டிருக்கிறது, அதே போன்று உள்முகவரி. இந்த முகவரி இங்கே இடது பக்கமும் போகலாம், அது தப்பில்லை. ஆங்கில முறையில் இப்படி எழுதுகிறார்கள். ஆனால் இப்படி எழுதுவது நீண்ட கால மரபாக காணப்படுகிறது. விழிப்பு அவசியம், தலைப்பு, நன்றி, முடிப்பு, ஒப்பம், இந்த கட்டமைப்பை நீங்கள் கவனத்தில் கொள்வது அவசியமாக இருக்கிறது. அன்பு நிறைந்த மாணவர்களை, இந்த கட்டமைப்பு உங்களுடைய தரம் 10 இலக்கண பாடப்புத்தகத்தில், தமிழ் மொழி பாடப்புத்தகத்தில் அமைந்திருக்கிறது. அவற்றை நான் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். சில பயிற்சிகளை நாங்கள் இப்பொழுது செய்து பார்க்கலாம். இந்த பயிற்சி உங்களுடைய பாடப்புத்தகத்தில் இருக்கிறது. இந்த பயிற்சியை நீங்கள் செய்து பார்க்கின்ற பொழுது இன்னும் இது தொடர்பான அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு நிறைந்தவர்களே, இதுவரை நாங்கள் பார்த்த தொழில்முறை கடிதம் ஒன்றில் காணப்படுகின்ற உறுப்புகளை நாம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். முதலாவது முகவரி காணப்பட்டது, அதாவது அனுப்புபவருடைய முகவரி. அடுத்து பெறுபவருடைய முகவரி காணப்பட்டது. விழிப்பு இங்கே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்பட்டது என்றை பார்த்தோம். முகப்பு என்ற பகுதியில் சிறிய தலைப்பு சுருக்கமாக இடப்படல் வேண்டும். உடல் பகுதியை நாங்கள் பார்த்தோம். முடிப்பு, ஒப்பம், இந்த அத்துணை விஷயங்களும் இந்த தொழில்முறை கடிதத்தில் காணப்படுகின்ற உறுப்புகளாக காணப்படுகின்றன. தொழில்முறை கடிதம் ஒன்று எழுதுகின்ற பொழுது இவற்றை நீங்கள் கவனத்தில் கொண்டு எழுதுவது மிகவும் பயனுடையதாக இருக்கும் என்பது எமது எதிர்பார்ப்பு. இங்கே பாருங்கள், தொழில்முறை கடிதம் ஒன்றினுடைய மாதிரி வரைபடம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. இந்த முறையில் எழுதுகின்றார்கள். இங்கே எழுதுபவருடைய பெயர் முகவரி திகதியிடப்பட்டிருக்கிறது.
இங்கே திகதியிடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக நாங்கள் கருத வேண்டும். இரண்டாவது பாருங்கள், பெறுகின்ற அவருடைய பதவியோடு நாங்கள் எழுத வேண்டும். யாருக்காக எழுதுகின்றோம்? மூன்றாவது இங்கே விழிப்பு இடம் பெறுகிறது. அடுத்து நாங்கள் தலைப்பு, அடுத்து பாருங்கள், செய்தி விடயங்களை பந்தியாக நாங்கள் கட்டமைக்கின்றோம். அடுத்து நன்றி, ஒப்பம் என்று இந்த முறையில் நாங்கள் எழுதுகின்றோம். அன்பு நிறைந்தவர்களே, இந்த கடிதங்கள் எழுதுகின்ற பொழுது நாங்கள் கவனிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. கடிதத்தின் உறுப்புகளை கவனித்து கொண்டு எழுத வேண்டும். அது உறவுமுறை கடிதமா, தொழில்முறை கடிதமா, கேட்ட கேள்விக்கு நாங்கள் எழுதுகின்ற நோக்கம் அறிந்து அந்த கடிதங்களை எழுதுதல் வேண்டும். அடுத்தது தெளிவான கையெழுத்தில் எழுதுதல் வேண்டும். குறிப்பாக நீங்கள் தமிழ் மொழியில் எழுதுகின்ற பொழுது தமிழ் மொழி அதிகமாக பிரயோகிக்க வேண்டும். வேற்று மொழிகளுடைய கலப்பை குறைத்து தனித்தமிழை இங்கே பயன்படுத்துவது பொருத்தமாக இருக்கும். எழுத்துப்பிழைகள், வாக்கிய பிழைகள் இல்லாமல், வழுக்கள் இல்லாமல், மிக நேர்த்தியாக உறுப்பமைய திசைமுகத்தோடு நீங்கள் எழுத்துகள் சொற்களுக்கு இடையிலான இடைவெளிகளை பேணி எழுதுவது சிறப்பாக இருக்கும். கருத்துக்களை தெளிவாக அமைக்க வேண்டும். அதாவது மயக்கம் நீங்கி தெளிவாக இருக்க வேண்டும். நிறுத்தற் குறியீடுகளை பொருத்தமான இடத்தில் பொருத்தமாக நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். கருத்துக்கள் அல்லது செய்திகளுக்கு ஏற்றவாறு பந்திகளை நாங்கள் கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த மாணவர்கள், இங்கே மாதிரி கடிதம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அவற்றை நீங்கள் வாசிப்பதன் ஊடாக பல்வேறு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இது மிக சுருக்கமாக எழுதப்பட்ட ஒரு கடிதம். இந்த இணையவழி கற்பித்தல் தேவைக்காக நீங்கள் 50 தொடக்கம், 75 அல்லது 100 சொற்களுக்கு அமையுமாறு சுருக்கமாக எழுத முடியும். இங்கே மிக சுருக்கமாக தரப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே கூறிய கட்டமைப்பும் எழுதலாம். இந்த கட்டமைப்பிலும் நீங்கள் எழுதுவது தவறாகாது. இங்கே கட்டமைப்பு மாறவில்லை, ஒழுங்கு மாறவில்லை, தொடராகத்தான் அமைந்து கொண்டு வருகிறது. இங்கே நூல்களை தந்து உதவுமாறு மன்ற தலைவர் கூறுகின்ற ஒரு கடிதம் இங்கே தரப்பட்டிருக்கிறது. அன்பு நிறைந்த மாணவர்களே, நாம் இப்பொழுது கடிதம் தொடர்பாக பரீட்சையுடைய தேவைக்காக சில விடயங்களை நாம் நோக்குவோம். பரீட்சையுடைய தேவைக்காக வினாத்தாள்களில் கட்டாய கேள்வியாக மொழி பகுதியில், மொழித்திறன் பகுதியில் கேட்கப்படும் இந்த கடிதம் எழுதுதல் என்ற பகுதியில் எழுதுகின்ற பொழுது நாங்கள் பின்வரும் விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் ஒரு கடிதம் ஒன்றை எழுதுகின்ற பொழுது அது உறவுமுறை கடிதமாக இருந்தால் என்ன, தொழில்முறை கடிதமாக இருந்தால் என்ன, அவற்றுடைய அமைப்பை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அமைப்பை நாங்கள் சிதையாதவாறு மிக நேர்த்தியாக அமைக்க வேண்டும். அதே போன்று கேட்கப்படுகின்ற வினாவுக்கு பொருத்தமான உள்ளடக்கத்தை செலுத்தி, உள்ளடக்கத்தை கவனத்தில் கொண்டு அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எமது எழுத்துக்கள் நேர்த்தியாகவும் அழகாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாசிக்கின்ற பொழுது ஒரு நேர் மனப்பாங்கு ஏற்படும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லுவோம். அந்த கடிதத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு ஒரு உளவியல் சார்ந்து ஒரு ஒரு அழகியல் நோக்கு அங்கே காணப்படும். விருப்பத்தோடு அந்த கடிதத்தை வாசிப்பதற்கு இலகுவாக இருக்கும். அதே போன்று உறுப்பமையை எங்களுடைய எழுத்துக்கள் எழுத வேண்டும். திசைமுகத்தோடு எழுத்துக்கள் சொற்களுக்கு இடையிலான அழகான இடைவெளிகளை இட்டு முழுமையான எழுத்துக்களில் அந்தந்த எழுத்துக்களுக்குரிய உறுப்பமையை நாங்கள் எழுதி அந்த கடிதத்தை எழுதுவது மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய மொழி ஆளுமை, எங்களுடைய மொழிநடை என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மொழி செம்மை அழகாக இருக்க வேண்டும். நாங்கள் பரந்த வாசிப்பாளர்களாக இருந்தால் எமது கடிதத்தில் ஆழமான கருத்துக்களை மொழி செம்மையுடன் நாங்கள் பிரயோகிப்போம். ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு நாங்கள் எந்த ஒரு பரீட்சை தேவையாக இருந்தால் என்ன, எமது நடைமுறை சாதாரண வாழ்க்கையாக இருந்தால் என்ன, அவற்றில் கடிதங்கள் எழுதுகின்ற பொழுது அந்த கடிதங்கள் மிகவும் கலை நயம் பொருந்தியதாக ஆகிவிடுகின்றன. அன்பு நிறைந்தவர்களே, காப்போத்த சாதாரண பரீட்சையின் வினாத்தாள்களில் கேட்கப்படுகின்ற இந்த
கடிதம் தொடர்பான வினாக்களுக்கு பின்வருமாறுதான் புள்ளி திட்டம் அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி திட்டத்தை நீங்கள் மனதில் வைத்து கொண்டோ விடையளிக்கின்ற பொழுது அல்லது அந்த கடிதத்தை எழுதுகின்ற பொழுது முழுமையான அந்த புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதில் முதலாவது அமைப்பு. நான் ஏற்கனவே கூறியது போன்று அந்த கடிதத்துடைய கட்டமைப்பு, உறவுமுறை கடிதமா அல்லது தொழில்முறை கடிதமா என்று பார்க்கின்ற பொழுது அதற்குரிய தனித்துவமான கட்டமைப்பு பேணுகின்ற பொழுது உங்களுக்கு 5 புள்ளிகள் பெறக்கூடியதாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து வருகின்ற பகுதிகளில் அந்த கட்டமைப்பு எவ்வாறு 5 பிரிகின்றது என்பதை நாங்கள் நோக்கலாம். அடுத்ததாக உள்ளடக்கம், நீங்கள் சொல்ல போகின்ற செய்தி, அந்த விஷயங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதற்கு அதிகூடிய புள்ளியாக 7 வழங்கப்படுகின்றது. இதை நீங்கள் தெளிவாகவும் அழகாகவும் ஆதாரத்துடனும் அல்லது கட்டமைப்பு ரீதியாக நீங்கள் பகுதி பகுதியாக படிமுறை வளர்ச்சியில் பந்தி அமைப்பில் நீங்கள் எழுதியிருக்க வேண்டும். அதற்கு 7 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. அவற்றை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். அடுத்ததாக மொழி நடை, எங்களுடைய மொழிச்செம்மை என்று சொல்வோம், எங்களுடைய மொழி நடை சொல்ல வருகின்ற விடயம் எந்த அளவுக்கு அழகாக பின்னப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அதற்கு 3 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. ஆகவே இங்கே பாருங்கள், மொத்தமாக 15 புள்ளிகள் எங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த 15 புள்ளி என்பது சாதாரண விஷயம் அல்ல மாணவர்களே. காப்போத்த சாதாரண பரீட்சையை பொறுத்த வரைக்கும் ஏ புள்ளியை நோக்கி அல்லது ஏ தரத்தை நோக்கி நகர்கின்ற மாணவர்கள் இந்த பகுதி 2 என்று சொல்லப்படுகின்ற இந்த வினாக்களில், மொழி தேர்ச்சி அடிப்படையாக கொண்ட மொழித்திறன் வினாக்களில், கட்டுரை, கடிதம், சுருக்கம் போன்ற பகுதிகளிலும் அதிகமாக கவனம் செலுத்துகின்ற பொழுது முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அது அமைந்து விடுகிறது. அன்பு நிறைந்தவர்களே, அதிகமாக நாங்கள் காப்போத்த சாதாரண தர பரீட்சை வினாத்தாள்களில் தொழில்முறை கடிதம் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே நாங்கள் இப்பொழுது தொழில்முறை கடிதம் ஒன்றின் அமைப்பு ரீதியான புள்ளிகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது நான் ஏற்கனவே சொன்னேன், அமைப்பு கட்டமைப்புக்கு புள்ளிகள் இருக்கிறது என்று. அந்த புள்ளிகள் எவ்வாறு திட்டமிடப்படுகின்றன என்று பார்த்தால், முதலாவது முகவரி, எங்களுடைய முகவரி. நாங்கள் தமிழில் எழுத வேண்டும் மாணவர்கள். அதிகமான மாணவர்கள் வேறு வேறு மொழிகளை பயன்படுத்துவீர்கள். வேறு பாடங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆங்கிலம், சிங்களம் போன்ற பாடங்களில் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் தமிழ் மொழி என்ற பாடத்திலே நாங்கள் தமிழில் எழுத பழக வேண்டும். எங்களுடைய முதல் எழுத்துக்களாக இருந்தால் என்ன, இனிஷியல் என்று சொல்லுவோம், அதுகள் கூட முற்றுப்புள்ளிகள் வைத்து அழகாக நீங்கள் எழுதப்பட வேண்டும். முற்றுப்புள்ளிகள், அந்த புள்ளிகளை நாங்கள் குறிப்பிடுவேன். இங்கே முகவரி முக்கியம், அதோடு நீங்கள் திகதி இடுவீர்கள். அதே போன்று உள் முகவரி, நீங்கள் யாருக்கு எழுதுகிறீர்கள் என்று அந்த அமைப்பு பேணப்பட்டிருந்தால் 1 புள்ளி. விழிப்பு முக்கியம், அதில் காட்புள்ளிடப்பட்டிருக்க வேண்டும். தலைப்பு முக்கியம், அதாவது தொழில்முறை கடிதத்துக்கு நீங்கள் ஒரு தலைப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அப்படி இட்டிருந்தால் 1 புள்ளி. அதே போன்று பதவி, ஒப்பம், இறுதியாக சொல்லப்படுகின்ற விடயங்கள், இந்த கட்டமைப்புக்கே 5 புள்ளிகள் கிடைத்து விடுகின்றன. ஆகவே மாணவர்களே, 1/3 பகுதி புள்ளி இந்த கட்டமைப்புக்கு இருக்கிறது. ஆகவே இந்த கட்டமைப்பை நீங்கள் கவனம் செலுத்துவது அவசியமாகும். அடுத்ததாக உள்ளடக்கம். உள்ளடக்கம் நான் ஏற்கனவே கூறியது போன்று கேட்ட கேள்வியை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் படிமுறையாக நீங்கள் கட்டமைக்க வேண்டும். பந்தி பந்தியாக நீங்கள் அதனை அழகாக சொல்லி செல்லலாம். விடயத்தை விட்டு நீங்கள் விலகிச் செல்லக்கூடாது. இந்த விடயம் முக்கியத்துவம் வாய்ந்தது. 7 புள்ளிகள் அதற்கு வழங்கப்படுகின்றன என்பதை நீங்கள் கவனத்திற்கொண்டு செயற்பட வேண்டும். அடுத்து மாணவர்களே, மொழி நடையை பொறுத்தவரைக்கும் பொருத்தமான மொழி நடை நீங்கள் கையாண்டிருக்க வேண்டும். அதாவது பேச்சு வழக்குகள் இல்லாமல், அது தெரியும் எங்களுக்கு தொழில்முறை கடிதம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு உத்தியோகபூர்வமாக நாங்கள் உரையாடுகின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு நியம வழக்கை அல்லது பொதுவான ஒரு வழக்கை பயன்படுத்துவது சிறப்பு என நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே கூறியது போன்று நிறுத்த குறியீடுகள் மிக முக்கியம். அது ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளியாக இருந்தால் என்ன, கொமா, காட்புள்ளியாக இருந்தால் என்ன, விழிப்பாக இருந்தால் என்ன. விழிப்புன் சொல்லுகின்ற பொழுது சில நேரங்களில் நாங்கள் விழிப்பு என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாக அன்புள்ள அம்மா அல்லது கணம் அதிபர் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த விழிப்பு வேறு, அது காட்புள்ளி தான் நாங்கள் போடுவோம். வேறு விதமான விழிப்பு, இடையிலே நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு விழிக்கின்ற விடயங்களை நாங்கள் வியப்புக்குறி, அப்படி ஆச்சரியக்குறி நாங்கள் போடுவோம். அல்லது வினாக்குறிகள் சில விதங்களில் கேட்கப்படுகின்ற பொழுது வினாக்குறி நாங்கள் பயன்படுத்துவோம். இவ்வாறு நாங்கள் எழுத பழக வேண்டும். அது மட்டுமல்லாமல் வாக்கியங்கள் வழுக்கள் இல்லாமல், எழுத்து பிழைகள் இல்லாமல் நாங்கள் எழுத வேண்டும். குறிப்பாக நீங்கள் சுட்டிப்பாக எழுத வேண்டும். பாயிண்ட் அவுட்ஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தரமாக சுட்டி காட்டி நீங்கள் எழுதுகின்ற பொழுது மிகவும் நேர்த்தியான ஒரு கடிதம் கிடைத்து விடுகிறது. மொத்தமாக எங்களுக்கு
15 புள்ளிகள் கிடைத்து விடுகிறது. இலகுவாக புள்ளிகளை எடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பகுதியாக இந்த கடிதம் இருக்கிறது. ஆகவே மாணவர்களே, இது உங்களது பயிற்சியில் தான் தங்கியிருக்கிறது. மாதிரி கடிதங்களை அதிகமாக எழுதி பாருங்கள். அதிகமான இப்படியான மாதிரி கடிதங்களை வாசித்து பாருங்கள். இப்படி செய்கின்ற பொழுது உங்களுடைய மொழி விருத்தி மட்டுமல்ல, கடிதம் எழுதுகின்ற எழுத்து துறை சார்ந்த ஆற்றலும் உங்களுக்கு வளர்ச்சி அடைகின்றது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்லது மாணவர்களே, அன்றாட தேவை அல்லது நடைமுறை தேவைக்காக எழுதப்படுகின்ற கடிதம் தொடர்பாக பல்வேறு தகவல்களை நாங்கள் இந்த பாடத்தினூடாக ஆய்வு செய்தோம். குறிப்பாக உறவு முறை மற்றும் தொழில் முறை கடிதம் தொடர்பாக நாம் எமது கவனத்தை செலுத்தியிருந்தோம். நான் நினைக்கின்ற இந்த பாடம் உங்களுக்கு பொருத்தமான தேவையான தகவல்களையும் தெளிவுகளையும் தந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் அன்புக்குரிய மாணவர்களே, நீங்கள் லைக் செய்ய முடியும். அதே போன்று சப்ஸ்கிரைப் பட்டன் இங்கே இருக்கிறது, அதே போன்று பெல் பட்டனும் இருக்கிறது. அவற்றையும் நீங்கள் அழுத்துவதனூடாக இன்னும் பல்வேறு தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற முடிகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களது நண்பர்களுக்கும் இதனை அனுப்புவதனூடாக, பகிர்ந்து கொள்வதனூடாக இன்னும் அறிவு பெருகும் என்பது எமது எதிர்பார்ப்பு. நல்லது மாணவர்களே, மற்றும் ஒரு பாடத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். நன்றி.